மாண்புமிகு உறுப்பினர் திருமதி விஜயதரணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் எனது விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட கடையால் பேரூராட்சியில் வலியேலா என்ற ஒரு கிராமம் வனப்பகுதியில் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக அங்கு சாலைகள் இல்லை, இருட்டில் மூழ்கியிருக்கும் ஒரு கிராமமாக இருந்து வருகிறது. மக்கள் அங்கு அதிகமாக வாக்காளர்கள், ஓட்டு நம்ம ஐடி கொடுத்துருக்கோம், வாக்கு போடுறாங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் கரண்ட்டு கொடுக்க முடியல, ரோடு கொடுக்க முடியல, இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஆகையால் உடனடியாக அந்த கிராமத்திற்கு தனி கவனம் செலுத்தி, முந்தைய 2006-11 ஆட்சியில் ஐயா கலைஞர் ஆட்சியில் 75 குடும்பங்களுக்கு அங்கே கரண்ட்டு கொடுத்தோம். அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தனியார் வனப்பாதுகாப்பு சட்டத்தில் அந்த வனக்குழு 4A செக்ஷன் படி வனக்குழு கூடணும். அது அடிக்கடி கூடாதனால இந்த விற்கிறது வாங்கிறது இந்த வனப்பகுதியில் இருக்க மக்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கு. ஆகவே அந்த பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி உள்ள குழுவை முழுமையாக வாரத்துக்கு ஒரு நாள் கூடுற மாதிரி இயக்க வேண்டும். கேரளாவில் இருக்கிற மாதிரி இந்த இந்த சட்டத்திலிருந்து விடுவிப்பு, பட்டா நிலங்களை முழுமையாக விடுவிப்பு செய்ய வேண்டும். அப்போதான் இந்த வனப்பகுதியில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இந்த வன சாலைகள் தண்ணீர் எல்லாமே கிடைக்க வசதியாக இருக்கும். ஆகையால் அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா, இது எல்லாம் செய்து தர என்று அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர், அது இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டம்ன்றது அது வந்து மத்திய சர்க்காரால் அவங்க நிறுவப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் வந்து அதன் உள்ள வர்றத உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்க அந்த குழுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கூடி அந்த இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கோம். அது மிக நிச்சயமாக வந்து செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கன்னியாகுமரி வட்டத்தில் நீங்கள் சொன்ன அந்த சாலையானது அந்த பர்டிகுலர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது கொடுத்தா ஒரு ஹெக்டருக்கு உள்ளே வந்தானா எங்களுடைய தலைவர் வந்து அதாவது துறை தலைவர் அவர்களே உத்தரவு கொடுத்துடலாம். ஒரு ஹெக்டருக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அது மத்திய சர்க்காரை அனுப்பி மத்திய விதிப்பட்டு உத்தரவிட்டு அதிகபட்சமா ஒரு மாசத்துக்குள்ள வந்து அது உத்தரவு தரக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.